சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்த்டே பாப் தான். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்துட்டு ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கிறேன். நான் ஜீன்ஸ் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் ரோல். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் ரோல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் வாட்டர் கேனில் மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிடில் பார்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலர் பேப்பரில் இந்த டிஷ்யூ பேப்பர் ரோலை நம்ம ஒட்டிடலாம். நான் இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் அளவு எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் பென்சிலும் ஸ்கேலும் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா ஷீட்டை வச்சுக்கோங்க, எதுக்காச்சும் யூஸ் ஆகும். இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர் ரோலை ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் ரொம்ப கம்மெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, நம்ம அப்ளை பண்ணோம்னாலே போதும். இப்போ இதை வந்துட்டு அப்ளை பண்ணிடுறேன் நான். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர் ரோலை மேலே வச்சு மெதுவாக சுருட்டணும். ஓகே, இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி பலூனில் வந்துட்டு நம்ம வச்சு ஊதுவோம்ல, அந்த பக்கத்தை சென்டர் பார்ட்டில் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வச்சு ஊதுவோம்ல அந்த இடத்த மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கீழே யாராச்சும் பிடிச்சிக்க சொல்லிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம மேலே போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுக்கணும் நம்ம. இப்போ நான் வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு மேஜிக் நடக்க போகுது. பா, இப்போ வந்துட்டு இது வந்துட்டு நாட் போட்டுட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு பேப்பர்ஸ் போடணும். நான் அதுக்கு வந்துட்டு கலர் ஷீட்டு, பேட்டர்ன் பேப்பர் அந்த மாதிரி எல்லாம் போட்டு இருக்கேன். உங்களுக்கு ஹோம்மேடாக வந்துட்டு எப்படி வந்துட்டு கலர் ஷீட் செய்யணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு போடுறேன். இப்போ இது இந்த கலர் ஷீட்டை வந்துட்டு போட்டுறேன். ஓகே, இப்போ நம்மளோட பர்த்டே பாப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு வெடிச்சு காட்டுறேன். கீழே இழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே வந்துட்டு பேப்பரெல்லாம் வரும். ஸோ திரும்பவும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த பர்த்டே பாப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்டில் பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.